நம் பாளையங்குட்டை சட்டமன்ற தொகுதியில் கழகத்தினுடைய முதல் பிரச்சார கூட்டத்தை துவக்குவதற்காக நம் மத்தியில் வருகை தந்திருக்கக்கூடிய கழக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் திரைப்பட நடிகருமான என் பாசத்துக்குரிய அன்பு சகோதரி பாளையங்கோட்டை சரித்திரத்தை திருப்பி போடுகின்ற வண்ணமாக நம் மத்தியிலே வருகை தந்து பிரச்சார யுத்தியை தொடக்குவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சார பீரங்கி அருமை சகோதரி நடிகர் இந்தியா அவர்கள் உங்கள் முன் எழுச்சியுரை ஆற்றுவார்கள். நான் நடிகை என்றது மறந்துட்டேன், இவங்க எல்லாரும் தான் ஞாபகப்படுத்துவாங்க. நான் அதிமுகவோட அடிமட்ட தொண்டன்னு நினைப்பேன். என் நிதிய தெய்வம் என்னை உருவாக்கிய சிற்பி, அன்பு காட்டும் அம்மா, வழி காட்டும் மாசான், கருணை காட்டின கடவுள், எனக்கு முகவரி தந்த முதல்வர், காவிரி தாய், புரட்சி தலைவி, என் தாய், என் தலைவிக்கு என் முதல் வணக்கம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து வரலாறான புரட்சி தலைவருக்கும் என் முதல் வணக்கம். ஊராட்சி, உள்ளாட்சி, கிராமாட்சி, நகராட்சின்னு நல்லாட்சி தந்து வெற்றி நடை போடும் தமிழகத்தை தலைமை தாங்கி அழைத்து செல்லும் நம்ம இனிமையான விவசாய முதல்வர் அன்பு சகோதரர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் போல், அதியமானுக்கு ஔவையார் போல், கழகத்துக்கும் நம்ம முதல்வருக்கும் துணை நின்று எதிரிகளை எதிர்க்கும் நம்ம துணை முதல்வர் அன்பு சகோதரர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். உள்ளது உள்ளபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும், கண்ணியம் தவறாத காவல்துறை அதிகாரிகளுக்கும், வருகை தந்திருக்கும் பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் வீரர்களுக்கும் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பாசம் கலந்த வணக்கங்கள். திருநெல்வேலி மாவட்டம் பரணி பாயும் ஊரு, வாஞ்சிநாதன் கட்டபொம்மன் உங்க வரலாறு, நெல்லையப்பர் காந்திமதி நம்ம குல சாமி, அன்பு காட்டினா அல்வா வரும், வம்பு காட்டினா அருவா வரும், ஈரமான வீரமான நெல்லை மக்களுக்கு என் அன்பான பாசமான வணக்கங்கள். இன்னைக்கு என்னோட முதல் பிரச்சார நாள், என்னோட முதல் பிரச்சாரம் பாளையங்கோட்டையில ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுப்பிரமணிய பாரதியும் சுப்பிரமணிய சிவாவும் வஉசியும் மக்கள் சுதந்திரத்துக்காக போராடின பூமி இது. இந்த இடத்துல இந்த மண்ணில மக்கள் எப்பவுமே சுதந்திரமா இருக்கணும்னா தயவு செஞ்சு திமுகக்கு ஓட்டு போடாதீங்க, ரெட்டை இலைய நம்புங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். குர்ஆன்ல சொல்லுவாங்க, அல்லாஹ் யாருக்கு நல்வழி செலுத்துகிறாரோ அவருக்கு அவர் நல்வழி செல்பவர் என குர்ஆன் சொல்லுது. இங்க நம்ம எதிர்கட்சி வேட்பாளர் திமுக வேட்பாளர் அப்துல் வஹாப் அவரோட சொந்த சமுதாய மக்களுக்கு எவ்வளவு துரோகம் செஞ்சிருக்காருன்றது நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. வஉசி மக்களை காப்பாத்துறதுக்காக செக்கு சுத்தி கஷ்டப்பட்ட ஊரு, இங்க அப்துல் வஹாப் போர்ச்சரி செக்க கொடுத்து மக்களை ஏமாத்தி சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம வெற்றி வேட்பாளர் அப்படி கிடையாது. அன்பு சகோதரர் ஜெரால்ட் அவர்கள் எனக்கு கூட பிறந்த சகோதரர் மாதிரி,
பத்தி மிலிட்டரி லேன் பத்தியும் தெரியும் எல்லையம்மன் கோயில் பத்தியும் தெரியும் இந்த தொகுதியில் என்ன தேவை என்ன பிரச்சனை மக்கள் யாரு மக்கள் எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்ற அக்கறை நம்ம வேட்பாளருக்கு இருக்கு நம்ம வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் ஜெரால்ட் அவர்களுக்கு ரெட்டலையில ஓட்டு கேட்டு என்னோட பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன் இப்போ மேட்டருக்கு வருவோம் விளம்பரம் கொடுத்தாங்க ஸ்டாலின் குறிப்பா விளம்பரம் கொடுத்தார் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு சொன்னாரு நமக்கு நாமே நமக்கு நாமேன்னு சொல்லி விளம்பரம் கொடுத்தார் மக்கள் சரி உங்களுக்கு நீங்களே இருந்துக்கங்க அனு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அவரும் வருங்கால முதல்வர் வருங்கால முதல்வர்னு ஒட்டி போஸ்டர் ஒட்டிக்கிட்ட பொலச்சிக்கிட்டு இருக்கார் மனசுல எனக்கே வேற